அண்ணே, நீ கொடுத்த ஸ்கிரிப்டை படிச்சுண்ணே, அருமையான கதைண்ணே, திறமை எழுதியிருக்கீங்கன்னா அருமையான கதைங்கண்ணே. ஒரே ஒரு சந்தேகமுங்க, நம்ம கதை தானுங்களா? நம்ம கதை தான் தெரியுங்க, இருந்தாலும் ஒரு சந்தேகத்துக்கு கேட்டணுங்க. சரிங்கண்ணே, நான் வந்து முழுசாக ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் அப்புறம் நான் சொல்கிறேனுங்கண்ணே. நீங்கள் டிஸ்கஷனுக்கு நம்ம ரெண்டு தம்பிகளை அனுப்பிச்சு விடுங்கண்ணே, அப்போ தானே நம்ம கொஞ்சம் இன்னும் கதை நல்லா மெருகேறுங்கண்ணே. நம்ம தம்பிக்கு இருந்தாங்கண்ணா. ஆமாண்ணே, அண்ணே கூடவே அந்த 5 மாதத்துக்கு உண்டான பசுமையில் நான் வாங்கி அனுப்பிச்சு விட்டிங்கண்ணே, நீங்கள் கரெக்டாக இருக்குங்கண்ணே. ஆமாண்ணே, சரி நான் முழுச்சா எழுதிட்டு மெருகேற்றிட்டு நம்ம தம்பிக்கிட்ட அந்த ஸ்கிரிப்டை கதையை கொடுத்து விட்றேண்ணே. சரியாங்கண்ணே, வச்சிடவாண்ணே. சரிங்கண்ணே. ஏய், அண்ணன் எழுதி கொடுத்த கதை மயிறு மாதிரி இருக்குது, இது வேண்டாம், இது சரிப்பட்டு வராது, தூக்கி போடு, கிழிச்சு போடு. நான் ஒரு கதை சொல்கிறேன் பார். இப்போ நாட்டுக்குள்ளே என்னடா பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது? விவசாயம் தானே, எப்பயும் விவசாயம் தானே பிரச்சனை இந்த நாட்டுக்குள்ளேயே. விவசாயம் நல்ல சப்ஜெக்ட் தான்டா. நம்ம அண்ணனுக்கு தேவையான ஒரு கான்ஸ்பிரசி கதை வேணும், விவசாயத்தை உள்ள நுழைச்சிக்கலாம். அதாவது இந்த கான்ஸ்பிரசினா இந்த ஆன்டி வேக்சினு, கொரோனா வந்து செல்ஃபோன் டவர் மூலமாக தான் பரவுது, அப்புறம் இன்னொன்று என்ன, இந்த சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவார், நம்ம ஆமைகளுக்கு அப்டேட் கிடைக்கும், அப்படிங்கிற மாதிரி சில கான்ஸ்பிரசி இருக்குது. இதையும் தாண்டி இந்த 13 குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. அதை நம்ம இழுக்கலைன்னா நம்ம தூக்க வராது, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம்ல. சரியாக தான் இருக்கும், சரியாக தான் இருக்கும். எப்படி நீ எழுதுனே, எழுதுனே, எழுதுனா கரெக்டாக தானே இருக்கும். இந்த 13 குடும்பமும் இருமுநாடி குடும்பம்னு நினைப்பானுங்க, ஆனால் அது கிடையாது. ஆனால் இது என்னென்ன குடும்பம் அப்படின்னா, எஞ்சினா குடும்பம், பொக்கிசம் குடும்பம், ஹீலர் பாஸ்கர் குடும்பம், பாரிசலன் குடும்பம், பிளாக் ஷீப் குடும்பம், மாயாணி குடும்பம், இந்த மாதிரி 13 குடும்பத்தை நம்ம தான் சொல்கிறோம். அவனுக்கு இலுமினாடின்னு நினச்சிட்டு இருப்பானுங்க பைத்தியக்காரனுங்க. சப்ஜெக்ட் கரெக்டாக வரும்லடா, நீ எழுதுனே, எழுதுனே, எழுதுனா கரெக்டாக தானே இருக்கும். ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோ வந்து ஒரு ஐடி சரிப்பட்டு வராது, ஆஸ்ட்ரோநட் நல்லாயிருக்கும்ல. எல்லோரும் ஏஃபார் ஆப்பிள் அப்புடின்னு படித்தா, நம்ம ஆஸ்ட்ரோநட் மட்டும், நம்ம ஹீரோ மட்டும் ஏஃபார் அப்பர்ச்சர் ஆஃப் ரேடியஸ். இந்த வேற நோட் பண்ணி வச்சுக்கோ, நான் மறந்துடுவேன். சரியா, இந்த இடத்துலையே நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புளுத்தி குழந்தையாக நம்ம வந்து பதிவு பண்ணிடுறோம் மக்கள்கிட்ட. இந்த சப்ஜெக்ட் வந்து விவசாய சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால, நம்ம ஹீரோ வந்து ஆஸ்ட்ரோநட் அப்படிங்கிறதுனாலையும் மார்ஸில் ஈலான் மஸ்க் மாதிரி மார்ஸில் போய் விவசாயம் பண்ணுறாரு. மார்ஸில் எப்படின்னு, ஆக்சிஜன் இல்லைங்கிறாங்க, கிராவிட்டி இல்லைங்கிறாங்க, எலும்பு தேய்மான வேறு ஆகுங்கிறாங்க, ஒர்க் அவுட் ஆகுமானே, இதெல்லாம் பொறு பொறு. இதுக்கு தான் நம்ம ஹீரோ ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு மாத்திரை, கிராவிட்டிக்கு ஒரு மாத்திரை, எலும்பு தெய்மானத்துக்கு ஒரு மாத்திரை, பறவைகளுக்கு ஒரு மாத்திரை, ஆக மொத்தம் 4 மாத்திரை. சாப்பாட்டுக்கு புறவு 2, சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 போட்டு ராக்கெட் ஏறி கிளம்பி போய் மார்ஸில் விவசாயம் பண்ணுறார். சப்ஜெக்ட் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மீட்டிங்கு, இந்த மார்ஸ் மிஷன், எல்லா லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோ வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்து அப்போ ஒரு டைலாக் வைக்கிறோம். ஹீரோ வந்து அண்ணங்கிட்ட வந்து, அண்ணே உங்கள் பிள்ளைங்க எங்கண்ணே அப்படின்னு ஒரு டைலாக்டா. அதுக்கு அந்த ஹீரோவோட அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, தான் 2 பிள்ளைகளுக்கு அமிச்சு, இங்கே பாருங்க, நம்ம 2 பிள்ளைகளும் இங்கே தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்களா எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னு. அதுக்கு மறுபடியும் ஹீரோ சொல்கிறாரு, அண்ணே நான் இவங்கள கேட்கல, நம் நீங்கள் பிள்ளையாக நினச்சி வளர்த்த பயிர் எங்கண்ணே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே ஆடியன்ஸுக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும்டா, கண்ணீரை சொன்னேன், வேற எதுவும் நினச்சிக்காத. இந்த மாதிரி நிறைய டைலாக் லீக் ஆகிற மாதிரி டைலாக் வச்சுருக்கண்டா. சரியா, அதாவது வட்டிக்கு காசு வாங்கி விவசாயம் பண்ணலையே, பண்ண முடியலையே, பயிர் பயிர் எப்படி ரைமிங்க, அருமையாக இருக்குதா? சரி, அடுத்த சீன் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சென்டிமெண்ட் சீன்ரா. கலெக்டர் ஆஃபீஸில் அண்ணன் தீ குளிக்கிறாரு, ஹீரோவோட அண்ணன். சரியா, இந்த இடத்துல ஒரு 10வது மனப்பாட செயலை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா பின்னாடி ஓட ஒன்று, அகர முதல எழுத்தல்லாமோ இல்லை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம்னு பேக்ரவுண்டில் ஓட விட்டு பிஜிஎம் நம்ம வயல் இமான கூப்பிட்டோன்னு ஐயே நல்லா பிஜிஎம் போட்டு கொடுப்பான். இந்த இடத்துல தான் ஒரு குறியீடை வைக்கிறோம். தீ குளிக்கிறவர் வந்து ஆடாமாசியாமல் சூட்டையும் தாங்கிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிற்காலத்தில் நெருப்பில் பிறந்த குழந்தைகளாக டிக்டாக் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம ஒரு குறியீடை நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். எப்படி குறியீடு, அருமையாக இருக்குது இல்லை? அடுத்த சீன் என்ன வைக்கிறோம்னா, ஹீரோ வந்து தற்சார்பு விவசாயம் பண்ணுறாரு. தற்சார்பு விவசாயம் பண்ணி 2 ஏக்கரில் எத்தனை லட்சம் டா போட்டிருக்குது பசுமை உடனில்? 8 லட்சம் நல்லா இருக்குதா இல்லை 12 லட்சம் நல்லா இருக்குதா? சரி, 8 லட்சம் 6 லட்சம் ஒரு குத்துமதிப்போ ஒரு 6 லட்சம் போட்டுக்குவோம். 6 லட்சம் போட்டு 6 லட்சம் சம்பாரிச்சு 2 ஏக்கரில் பெரிய ஆளாக வராடுறா. அது எப்படி வராருனா, பொருள் போதையில் அடையாளமே தெரியாமல் இருக்கும் நபரை பாருங்களேன் அப்படின்ற அளவுக்கு இல்லைனாலும், கார்பரேட்டுக்காரனுக்கு பிடிக்காத அளவுக்கு நாம் ஒரு இதை வச்சுறேன்டா ஒரு சீனு. அடுத்த சீனு, கார்பரேட்டுக்காரன் வந்து ஹீரோவோட தோட்டத்தை எல்லோரும் தீயை பற்றி கொளுத்தி போட்டு ஹீரோவை தூக்கிட்டு வந்துடுறான். அதுக்கு அடுத்த சீனு கார்பரேட்டுக்காரன் இன்ட்ரோ. அவனை வந்து கார்பரேட்டுக்காரனாக காமிக்கணும். அவனுக்கு வந்து ஒரு பெரிய பயங்கரமான இன்ட்ரோவாக வேணும். சங்கர் ரேஞ்சுக்கு யோசிச்சோம்னா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கணும் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர்லேருந்து வந்து இறங்கி அந்த 13 குடும்பம் நாங்கள் தாண்டா உலகத்தையே ஏற்கிறோம் அப்படின்னு ஒரு டைலாகை சொல்லி போட்டு
நெத்தி போட்டுலேயே ஹீரோ நெத்தி போட்டுலேயே வச்சு பொட்டீர்னு சுடுறாருப்பலடா. ஹீரோ அங்கேருந்தே தலை சிதறி வெறிச்சு செத்து போயிடுறாரு. அங்கே க்ளோஸ் பண்ணுறோம். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பாரிசாலன் அப்படின்னு கதை அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்தா கொண்டு போய் இந்த குளித்து கொண்டு போய் இந்தா ப்ரொடியூசர் கொடுத்து ஓகே பண்ணு. இந்தா அண்ணே இதில் ஒரு சீன் விடாமல் எடுத்தாலுமே ஒரு மணி நேரம் தான் என்ன வரும் கதை. அப்படியா? அப்போ அந்த கிளைமேக்ஸை மாற்றிட வேண்டாம். அப்படி இருக்கு அப்படி வேண்டாம். கார்பரேட்டுக்காரன் வந்து ஹீரோவை மன்னிச்சு விட்டுட்டான். அப்போ அடுத்த பாதையில் ஹீரோ வந்து அந்த கார்பரேட்டுக்காரனை எடுத்து போராடுறான். இதுதான் அடுத்த பாதையில் கதை. கரெக்டாக இருக்குமா? சரியா? சாங்கு வேறு நம்ம இந்த படத்தில் வைக்கல. ஃபஸ்ட் சாங் சொல்கிறேன், எழுதிக்கோ. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, காதலிய செய்யடா ஓ அப்படின்னு அந்த ஒரு பாட்டு. இந்த பாடல் இந்த பாடலை வந்து அந்த தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஆடியன்ஸ் கண் காது கை மூக்குன்னு விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். டே லீக் ஆகிடணும் கண்ணீர். அதை நோட் பண்ணிக்கோ. ரெண்டாவது பாட்டு எழுதிக்கோ. உலவா உலவா கரெக்டாக போச்சா? சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம சித்ஸ்ரீராம் கையில் கொடுத்து எட்டு கட்டையில் பாட சொன்னோம்னு நீ சரியாக போயிடும். கரெக்டாக வந்துடும் இந்த பாட்டு. உலவா உலவா இதையும் நோட் பண்ணிக்கோ. சரியா? ஆனால் நம்ம ஹீரோயின் கதையை எழுதலன்னே அது அந்த சீன் வேறு இருக்குதா? சரி, ஒருத்தி உள்ளே ஓட்டு ஒரே ஒரு லவ் சீனு ஒரு சாங்கு போட்டு முடிச்சு விட்டீங்கன்னா அது ரெண்டு மணி நேரம் பல வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வருதா? அண்ணே கதையெல்லாம் ஓகே, ஹீரோவை யார் போடுறது? பாயிண்ட்டுக்கு வந்தவர். இந்த வந்து இந்த கதை வந்து விவசாய சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு உண்மையான விவசாயியே போடணும். இந்த புக்கில் ஒருத்தர் இருந்தானே அவன், இவன் இல்லை, இவனும் இல்லை, இவனும் இல்லை. ஐபிஎஸ் வேலை வேணாம், தற்சார்பு வாழ்வே போதும். இவனை கால் ஷீட் புக் பண்ணிடுறான். கரெக்டாக இருக்கும். சரியா? அண்ணே அந்த மனுஷன் வரமாட்டானே, அது செட் ஆகாதுண்ணே, அவன் நம்மளை எவ்வளோ புழுகுவான்னே. அதனால் கால் ஷீட்டு கிடைக்காலும் கஷ்டம். வேறு யாரும் யாராச்சும் இருந்தால் பாருங்கள். ஓ, அவர் நம்ம ஹீரோவோட பெரிய புளித்தி குழந்தையாக இருப்பார் போல. சரி, நம்ம இருக்கவே இருக்கிற நம்ம ஜெயம் ரவி பையன் அவனை கொடுத்து விடு, அக்செப்ட் பண்ணிக்க. 25வது படம் வேறு, மாதம் எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துரு, சரியாக போயிடும். படம் ஸ்டார்டிங்கில் நம்ம எம்ஜினாவுக்கு, நம்ம பொக்கிசம்னாவுக்கு, இன்னும் ஆல் அதர் இன்ஃபர்மேட்டிவ் யூடியூபர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. பைத்தியக்காரனால சுற்றிக்கிட்டு யூடியூப்பில் வேலை வேலை பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் கிரெடிட் போட்டுவிட்ரு. அங்கே ஒரு 40 லட்சம், இங்கே ஒரு 10 லட்சம், மினிமம் குறைஞ்சது 50 லட்சம்னா நம்ம வரத்தை பார்த்துருவானுங்கடா. அது நம்ம குப்பையில் டிஸ்னி ஹாட் ஸ்டார் இருக்குது, ரிலீஸ் பண்ணி தேட்டரில் எவனும் இதை வாங்க மாட்டேன். அது அதில் ரிலீஸ் பண்ண 365 நாள் ஓடிக்கிட்டே கிடக்கும். நம்ம 365 நாள் ஹிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான், டிஸ்கஷன் முடிஞ்சது. பேங்காக் இன்னொரு டிக்கெட் போட சொல்லு, அங்கே இன்னொரு டிஸ்கஷன் போட்டுடலாம். வரட்டுமா? சரி.